அவன் வருவான். டேய், இன்னைக்கு உன்னோட முறை தானே, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? சக்கா அக்கா சக்கா, என்னடா இவன் இவ்வளவு திமிரா படுத்துட்டு இருக்கிறான்? காலையில நீ ஜாகிங் போயிட்ட, மச்சான் அசந்தா ஆட்டை போடுறவன்னு தெரியாம ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? சகிலா மேடத்தை வச்சு டைரக்ஷன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி இந்த ஆளு வந்தான். அவனை நம்மளு அப்படியே அமுகிட்டான். டேய், அலும்பு பண்ணி ஆட்டை துரத்துறாதீங்கடா, அதை 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். அமைதியா இருங்க, இல்லைன்னா ஆடு மேரலாம். என்ன கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் வராத ஒருபோடு டிஃபரன்ஸ் தெரிக்கதே உண்டு சார். ஓஹோ, எஜமா மேடத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணதா சொல்லியிருக்காரு. இட்ஸ் மீ, ரொம்ப வெறியோட இருக்கேன். வெரி குட், வெரி குட். தேங்க்ஸ். டைட்டில்னா என்ன? என்னயா? பஞ்சரான வண்டி, அஞ்சற்கொள்ள வண்டியோட பார்ட் 2, கொடி மரத்தில் இடி முழக்கம், ஆச்சி வீட்டில் சேச்சி, மந்திரி மடியில் சுந்தரி. போதும் போதும் போதும், ஷக்கி மேடத்துக்கு கதையெல்லாம் சொன்ன வேலைக்காவது. நல்லா சீன் சொல்லணும். 60 சீன் உண்டு சார். ஆஹா, படத்துக்கு 10 சீன்னாலும் 6 வருஷத்துக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவை அடிச்சு நிமித்திரலாம் போ. டேய் டிஃபன்ரா, கேன்டீன் படத்துல நீயே ஹீரோவா நடிச்சிரு. என்னங்க, ஸ்கூல் பஸ் வரலையா? கிளம்ப லேட் பண்ணிட்டா குரு, வேன் போயிடுச்சு. அதனால என்ன, நான் டிராப் பண்ணிடுறேன். ஏ வாயடி வா. பாய். இன்னி கட்டடிச்சிடலாம் நினைச்சேன், கால வாரிட்டே குருவே. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல கவிதை போட்டி இருக்கு, நாடுங்கிற தலைப்புல 4 வரியில கவிதை சொல்லுமா? நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? பிரம்மாதமான கவிதையா நான் சொல்றேன், அப்படியே சொல்லி அசத்திரு. நிஜமாவா? ஆமா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டியே? சாச்சா. Okay. கவிதை சொல்ல, கவிதை சொல்ல, கவிதை சொல்ல. கவிதை என்ன சொல்ல? ஆடா பாவிகளா, கவிதை பேட்டி. யார் அது எழுதினது? தமிழ் மிஸ். தமிழ் மிஸ் அதானே பார்த்தேன். இவங்களுக்கு கவிதை சொல்லவான்னு இவ்வளவு வருத்தப்பட்டேன். ஏதாவது ஒன்று அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. இது போதும் குருவே, நான் சொல்லி அசத்திடுறேன். பாய். நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, ரேணு ரேணு தின்னு பாரு பண்ணு. சொன்னதா சொன்ன, ஒரு நல்ல கவிதையை சொல்லிட கூடாது. தாய்மொழி தமிழ், அத குழந்தைகளுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்திலே தமிழை தப்பு தப்பா எழுதியிருக்காங்கன்ற கடுப்புல விளையாட்டா நல்லன்னு சொன்னேன், அதுக்கு என்னடா இப்போ? டேய் இங்க ஐயா, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? டேய், அவனை போய் எம்ஜிஆர் மார்க்கெட்ல வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வறுக்க சொல்லு. அப்படி வாங்கிச்சா போய் 4 பீர் வாங்கிக்க, நீ ஒரு கட்டிங் போட்டுக்க, காசு வச்சிருக்கீங்களா? ஏமா லேட்டு, என்ன இதெல்லாம்? இந்த பேக் பிடி. என்னம்மா இவ்வளவு நேரம்? இத பிடி. கொஞ்சம் குனி. என்னம்மா இதெல்லாம்? சக்சஸ். உன் கவிதை நான் சொன்னேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை கொடுத்திருக்காங்க. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துகிட்டியா செல்லம்? இல்ல, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க, இங்க பார் வீணை ஆயிருக்குது. கவிதையை நான் சொல்லி முடிச்சதும் ஆடிட்டோரியத்துல என்ன கிளாப்ஸ் தெரியுமா? அமைதி அமைதி அமைதி. நீயும் நானும் ஒண்ணு என்ற வரிகளில் இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். தீக்கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன?
என்ன? யாருக்கு தெரியும், மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மழலை கவிஞர் எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அதுவும் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசித்து காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பை பை.